நாடாளுமன்றிலும் அதற்கு வெளியேயும் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற குழுவின் இடைக்கால அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையின் நடுவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் அமைதியின்மை ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவினால் கொண்டுவரப்பட்ட அரசியல் பழிவாங்கல் குறித்து நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு மீதான பிரரணியின் ஆரம்ப விவாதத்தினை எதிர்க்கட்சியினரே முதலில் முன்னெடுக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்லவின் வேண்டுகோளிற்கு எதிராக ஆளும் கட்சியின் பிரதம கொறடா தினேஷ் குணவர்தன கருத்து வெளியிடுகையில், பிரேரணி யாரால் முன்வைக்கப்பட்டாலும் முதலில் விவாதத்தினை ஆளும் கட்சியினரே ஆரம்பிக்கலாம் என்று முன்வைக்கப்பட்ட கருத்தினால் ஏற்பட்ட வாத பிரதிவாதத்தினால் நாடாளுமன்றம் சபாநாயகரினால் 10 நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைப்பதற்காக சபாநாயகர் மஹிந்தயாப்ப அபயவர்தனவினால் 8 பேர் கொண்ட நாடாளுமன்ற குழு நியமிக்கப்பட்டது. பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சீமலாபிட்டிய தலைமையில் நேற்று கூடிய குறித்த நாடாளுமன்ற குழு சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காணொலி பதிவுகளை பார்வையிட்டுள்ளது. இதுகுறித்த இடைக்கால அறிக்கை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளது.